Hi students, this is Alex here. Example 6.53. This is the equation of the plane. But in the plane, passing through the intersection of planes, the plane intersect, that is the path of the plane equation. So, we have two planes equation. Intersect, that is the equations. So, this is the equation. Okay, now we have to do this. This is the general form. R vector dot n1 vector equal to d1 அப்படினு இருக்கு பட் இந்த கான்ஸ்டன்ட் நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படினா இது r vector dot n1 vector minus d1 equal to 0 அப்படினு வரும் இது plane 1 அதே மாதிரி இன்னர் plane equation plane 2 பாத்தீங்கனா r vector dot n2 vector equal to d2 அப்படினு எடுத்துக்கலாம் சோ இது இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது r vector dot n2 vector minus d2 equal to 0 அப்படினு வரும் இப்போ plane passing through the intersection of the planes so the plane passing through the intersection of planes the plane passing through equation first plane equation r vector dot n1 vector minus d1 the whole thing plus lambda times of second plane equation r vector dot n2 vector minus d2 equal to 0. இப்போ இதல நாம எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். நமக்கு வந்து r வந்து எப்பவுமே xi plus yj plus zk அப்படின்றது தெரியும். dot n1 அப்படின்றது நம்ம அந்த first equation இருக்கு இல்லையா? இதுல இருக்க இந்த vector i plus j plus k அப்படின்றது. சோ இந்த இடத்துல i plus j plus k அப்படின எடுத்துக்கலாம். இது full bracket minus actually இந்த இடத்துல +1 அப்படினே கொடுத்திருக்காங்க இந்த d ஓட வேல்யூ வந்து நமக்கு இங்க இருக்குது சோ இது இந்த பக்கம் இருந்தா -1 அப்படி இருக்கும் பட் நமக்கு இந்த பக்கம் வந்தேனா +1 இருக்கு சோ அதனால இந்த இடத்துல +1 அப்படி தான் போடணும் சோ ஹோல் பிராக்கெட் ப்ளஸ் இதே மாதிரி லாம்டா டைம்ஸ் ஆஃப் अगेन r நம்ம என்ன பண்ணலாம்னா xi yj zk அப்படினு போட்டாச்சு டாட் n2 அப்படிங்கிறது நம்ம செகண்ட் இடத்துல இருந்து எடுக்கணும் அது 2i -3j +5k 2y minus 3j plus 5k இதுல கான்ஸ்டன்ட் வந்து अदर சைடு இருக்கு இந்த பக்கம் வந்தா -2 ஓகே equal to 0 இப்போ இது வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது இதோட கரஸ்பாண்டிங் i காம்போனன்ட் and i காம்போனன்ட் j காம்போனன்ட் k காம்போனன்ட் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப இது வந்து நமக்கு x plus y plus z plus 1 அப்படினு வரும் plus lambda times of 2x minus 3y plus 5z minus 2 equal to 0 அப்படினு வரும் இப்போ இந்த லாம்டாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பாசிங் த்ரூ பாயிண்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க அதாவது ஃபைண்ட் தி இக்வேஷன் ஆஃப் பிளேன் தட் பாசிங் த்ரூ தி இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பிளேன் அண்ட் தி பாயிண்ட் அப்படினா இந்த -1, -2, -1 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் சோ சப்ஸ்டிட்யூட்டிங் -1, -2, -1 சோ x and y xyz க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் சோ -1, +2, +1 அதுக்கப்புறம் +1 சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம xyz க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் அதே மாதிரி இங்கேயும் xyz க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் ஆஃப் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா -2 -6 +5 அப்புறம் -2 equal to 0 இது வந்து பாத்தீங்கன்னா -1, +1 கட் பண்ணிரலாம் சோ 3 ப்ளஸ் லாம்டா இது ரெண்டும் சேர்ந்தா -1 டோட்டலா -5 equal to 0 இப்போ இதுல இருந்து 3 equal to 5 lambda அப்ப lambda equal to 3/5 சோ lambda equal to 3/5 வந்து நம்ம இந்த plane equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் சோ நமக்கு இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் பட் இது வந்து இன் டம்ஸ் ஆஃப் lambda இருக்கு சோ lambda-வை கண்டுபிடிச்ச பிறகு நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு இப்போ இது நம்ம வந்து LCM எடுக்கணும் LCM வந்து பாத்தீங்கன்னா 5 அப்போ இந்த LCM 5 வந்து இந்த என்டையர் டேர்மோட மல்டிப்ளை பண்ணனும் அப்ப என்ன ஆகும் ஓவர் டேர்மோட மல்டிப்ளை பண்ணா 5x +5y +5z +5 அதுக்கு அப்புறம் இந்த என்டையர் டேர்மோட இங்க வெளிய இருக்க 3-ஐ மல்டிப்ளை பண்ணனும் சோ +6x -9y +15z -6 equal to 0 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 5 இன்டூ 0 சேர்த்தா மொத்தமாக 0 ஆகிடும் நியூமரேட்டரில் நம்ம லைக் டேர்ம்ஸ் எடுத்துக்கணும்
ஸோ இது ரெண்டும் சேர்த்து 11x அப்படின்னு வரும், ப்ளஸ் இது ரெண்டும் சேர்த்தா மைனஸ் 4y வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ளஸ் போட்டிருக்கோம், ஸோ இது டைரெக்டாகவே மைனஸ் 4y அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது ஜெட்டோட டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 20z வந்துருக்கு. அப்புறம் நம்பர்ஸ் வந்து மைனஸ் 1 வரும், ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர்.